சுடாராசி என்பர்களே, சில காரியங்களுக்காக நம்ம வந்து ஆசை வைக்கிறது யதார்த்தமாக இருந்துருக்கும். இன்னும் பேராசை வைக்கிறது, இதில் இன்னும் ஜெயிக்கணும், இன்னும் ஜெயிக்கணும், இன்னும் ஜெயிக்கணும், நல்லா பணம் சேர்த்துனா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த காரியத்தில் நான் முதன்மையாக இருந்தால் நல்லா இருந்துருக்கும். இந்த காரியத்தில் நான் இருந்தால் பார்த்தா என்னோடய குடும்பம் இருந்துருக்கணும், எனக்கு நல்ல முன்னேற்றங்கள் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டுருக்கிறவங்க தப்பே கிடையாது. நிச்சயம் பகவத்கீதை சொன்ன மாதிரி லௌகீக விஷயங்களில் உங்களுடைய காரியத்தை செலுத்தலாம், ஆனால் எனக்கு தரக்கூடியது எல்லாமே இறைவனுடைய அனுகிரகத்திலாங்கிறத பக்தியை செலுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு பெரிய மாறுதல் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். துளாராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது, தனக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்கிறது, பழைய பொருட்கள் கொடுத்து புதிய பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கிறவர் நினைக்கிறது அவசியமே இருக்காது. நண்பர்கள் கூட சேர்ந்து பிரயாணம் பண்ணிட்டு திரும்பி வர்றது, அந்த நாளை கழிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இருப்பினும் பிரயோஜனமாக பல காரியங்கள் நடக்கக்கூடியதாகவும் புதிய நபர்களின் அறிமுகம், அந்த அறிமுகத்தின் மூலமான நிறைய முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் துளாராசி என்பவர்களுக்கு மத்தியத்துக்கு மேலே அதாவது நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நல்ல நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகளும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம், பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு துளாராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு.